டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்கௌண்டிங் அண்ட் புக் கீப்பிங் அதை பற்றி தான் இந்த செஷனில் தெரிஞ்சுக்க போகிறோம். புக் கீப்பிங் அப்படின்னா என்ன? பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுறது, மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, ஸோ இங்கே புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். இதை ப்ரைமரி ஸ்டேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்லலாம். இங்கே பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சிஸ்டமேட்டிக்காக மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். அண்ட் இந்த ஆக்டிவிட்டி ரொட்டீன் அண்ட் கிளரிக்கலாக இருக்கும். இதை பண்ணுறவர் வந்து புக் கீப்பர்னு சொல்லலாம். இவர் தான் வந்து பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ரெஸ்பான்சிபிளானவர். இவர் அக்கௌண்டன்ட்டினுடைய ஒர்க்கை சூப்பர்வைஸர் செக்கோ பண்ணுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, இவர் அக்கௌண்டன்ட் கீழே வரக்கூடியவர். ஜென்ரலாக இந்த புக் கீப்பர் வந்து ஒரு ஜூனியர் ஸ்டாஃபாக தான் இருப்பாங்க. அடுத்தது அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்கிறது புக் கீப்பிங்கோட மட்டும் இல்லை, ஏன்னா அக்கௌண்டிங்கில் அனாலிசிஸ், இன்டர்பிரிட்டேஷன், இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அதெல்லாம் இருக்குது. ஸோ இதை நம்ம செகண்டரி ஸ்டேஜ் ஆஃப் அக்கௌண்டிங் சொல்லலாம். அக்கௌண்டிங் இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸுடைய நெட் ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அக்கௌண்டிங் வந்து ஒரு அனாலிட்டிக்கல் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன் நேச்சர்னு கூட சொல்லலாம். அக்கௌண்டிங் யார் பண்ண போகிறான்னு பார்த்தா அக்கௌண்டன்ட். இந்த அக்கௌண்டன்ட் தான் புக் கீப்பர்னுடைய ஒர்க்குக்கும் ரெஸ்பான்சிபிள். ஸோ அக்கௌண்டன்ட் புக் கீப்பர்னுடைய ஒர்க்ஸ் ஆக்டிவிட்டீஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவார். அண்ட் ஜென்ரலாக ஒரு ஆர்கனைசேஷனில் சீனியர் ஸ்டாஃப் தான் வந்து அக்கௌண்டிங் ஒர்க் கண்டக்ட் பண்ணுவாங்க.